ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி மகா பெரியவர் என்று எல்லோராலும் போற்றி அழைக்கக்கூடிய ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எந்த ஸ்தல யாத்திரை போகிறதா இருந்தாலும் பல்லக்கில் தான் போவார் பக்தர்களும் சுவாமிகளை சுமக்கிறத பாக்யமாக நினைத்து ஹரஹர சங்கரங்கிற கோஷத்தோடு சந்தோஷமாக அவர் சுமந்துட்டு போவார் அப்படி ஒரு நாள் சுவாமிகள் பல்லக்கில் போயின்னு இருந்தப்போ ஒரு கருப்பு ஆடை அணிந்த நாஸ்திகர் குறுக்க வந்து வழிமறிச்சார் பல்லக்க சுமந்துண்டு வந்த வாளுக்கு எரிச்சல் பரமாச்சாரியாரோட காதில் விழற மாதிரி ஏதாவது தப்பாக பேசிடுவாரோன்னு வேற எல்லாரும் பயந்தா அந்த நாஸ்திகர் இந்த ஆளை எங்கே தூக்கிட்டு போகிறேங்க அப்படின்னு கேட்டார் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போகிறோம்னு ஒரு பக்தர் சொன்னார் ஓ பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட இந்த ஆள் நடந்து போக மாட்டாரா நீங்களெல்லாம் தூக்கினாதான் வருவாரா இதுதான் உங்கள் ஆன்மீகமா அப்படின்னு அந்த நாஸ்திகர் சடசடான கேள்விகளை அடிக்கின்றே போனார் இதுவரைக்கும் எதுவுமே காதில் விழாத மாதிரி பல்லக்கில் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்த மகா அருள் கனிந்த முகத்தோடு அந்த நாஸ்திகரை ஏறிட்டு பார்த்தார் நாஸ்திகர் தொடர்ந்தார் பெரியவர் உங்களை பற்றி அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற சாமியார்களை மாதிரி நீங்கள் இல்லை தான் ஆனால் நீங்களே சொல்லுங்க மனுஷனை மனுஷனே சுமக்கிறது எப்படி நியாயமாகும் பரமாச்சாரியா கிட்ட கேட்கக்கூடாததை கேட்டுடுவாரோன்னு சங்கர மடத்தார் எல்லாரும் பயந்துன்றிருந்தா அவரை விளக்கிறதுக்கும் முயற்சி பண்ணினா ஆனால் முடியல அவர் மேலும் தொடர்ந்தார் நீங்கள் வணங்குற கடவுள்களை சுமக்கிறத கூட என்னால் ஒத்துக்க முடியும் கடவுள் மேலே இருக்கிற பக்திக்கு இவெல்லாம் உங்களையே சுமக்கணும்னு கேட்டார் பெரிவா பெரும்பாலும் யார் எதை சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்டுப்பார் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பழத்தை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புவார் அந்த மாதிரி இந்த நாஸ்திகர் கேட்ட கேள்விக்கு பெரியவா பதில் எதுவும் சொல்லலை ஒரு பழத்தை எடுத்து கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மகா பெரியவா எந்த இடத்துக்கும் பல்லக்கில் போனதில்லை எத்தனை தூரமாக இருந்தாலும் நடந்தே தான் போவார் காரில் கூட போனதில்லை காஞ்சி மகாப்பெரியவர் நூறு வருஷங்கள் வாழ்ந்தவர் தன்னோட தொண்ணூறாவது வயசுக்கு அப்புறம் கூட தமிழகத்திலேருந்து காசி வரைக்கும் நடந்தே தான் போயிருக்கார் பெரியவா கிட்டேருந்து எளிமை பொறுமை பக்தி எல்லாத்தையும் நாம் கற்றுக்கணும் நம்மளை யாராவது சின்ன வார்த்தை சொன்னால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல அது நம்மளை ரொம்ப பாதிக்கிறது ரெண்டு கை தட்டினாதான் ஓசைன்னு சொல்லுவாள் ஒருத்தர் சத்தம் போடுச்சு ஒருத்தர் அமைதியாக போயிட்டா அந்த பிரச்சனை அப்போவே தீர்ந்து போயிடும் இந்த பொறுமைங்கிற ஒன்று நமக்கு வந்தாலே நம்மளை தோக்கடிக்க யாராலையும் முடியாது எதிர்க்க வரவங்க கூட அமைதியாக போயிடுவான் இந்த அமைதியும் பொறுமையும் எளிமையும் தான் ஆன்மீகம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர